வணக்கம் நண்பர்களே, இதுதான் பெரிய மச்சை. இதை பற்றி தான் அந்த காணொளி. இந்த வருடத்தில் ஃபஸ்ட் தடவை மச்சை அறுவடை செய்கிறோம். ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் பெரிய மச்சை அறுவடை. இந்த விட்ட ரெண்டாவது தடவை ஒரு பந்தல், ஒன்று சின்ன பந்தல் போட்டுக்கிட்டோம். ஒரே குடி தான், நாலு காலை ஊனி பந்தல் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், காய் காய்ச்சிருக்கு. சில விதைக்கும் சில காய்கள் இருக்குது. சீசன் அப்படிலாம் கிடையாது. தண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பூக்கள் இறக்கி காய்களை விட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பூக்கள் தான். அது ஒரு டொயினை கட்டி விட்டு அந்த மரத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு ரகங்க. ஒரே ஒரு தான் இருந்துச்சு. இது மறுபடியும் அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது எல்லா பேர் வீட்டு முன்னாடியும் போட்டிருப்பாங்க எங்கள் ஏரியாவில். ஆனால் வந்து இப்போ அது அழிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரே ஒரு விதை எனக்கு கிடச்சி ஒருத்திட்ட வாங்கிட்டு வந்து நடவு செஞ்சு இப்போ நிறைய விதைகள் எனக்கு கிடச்சிருக்கு. நிறைய இடத்துலையும் பயிர் பண்ணியிருக்கேன். இந்த நாட்டு ரகம் விதை வேணுமா கேளுங்க, கண்டிப்பாக தரேன். ஏன்னா வந்து ஒரு விதையை வந்து இன்னொரு இடத்த கொடுத்தா தான் நல்லது. ஏன்னா அதோடய இது வந்து அழியாமல் இருக்கும். அதுக்காக வேண்டி தான் இப்போ தான் ரெண்டு நாளே குழம்பு வச்சுக்கலாம். இதை அவ்வளோ கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பறிக்கணும். இது நம்பிடுச்சு. அல்லது பார்த்திங்கன்னா எனக்கு விதைக்கு எடுத்துக்கிட்டேன். விதை வேணால் நீங்கள் கேளுங்க, நல்ல விதை உங்களுக்கு தருங்க. இதுதான் விதை. விதையை பார்த்திங்கன்னா நல்லா உலர்த்தி வச்சுக்கணும். சில விதைகள் பார்த்திங்கன்னா பூசாரம் பிடிச்சிருக்கும், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். நல்ல விதைகள் மட்டும் எடுத்து நடவு செய்யணும். இப்படி ரோஸ் கலராக இருந்துச்சுன்னா மொச்சை நல்லா விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வெள்ளை கலராக நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.